ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் பூண்டு கார சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூண்டு கார சட்னி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் இது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 5 காஷ்மீரி சில்லியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டுருக்கு, இந்த டைமில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கொஞ்சம் நல்லா பூண்டு வெங்காயமும் லைட்டாக செவந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு, இந்த டைமில் புளி சேர்த்துக்கலாம். புளியை வந்து நல்லா இந்த மாதிரி உதுத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் வந்து புளி வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். ஒரு 20 செகண்ட் வதங்கினா போதும். இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இது நல்லா பொரியவும் நம்ம ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிக எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால எண்ணெய் அதிகமாக ஊற்றி செய்கிறதுனால ஒரு வாரம் வரைக்கும் இது நல்லா கெட்டு போகாது. நம்ம வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் டைமில் கூட நம்ம இட்லிக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா சட்னி குடித்து இப்போ எண்ணெயெல்லாம் வெளிவிட்டுரும், நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே சட்னி சாப்பிடணும் போல தோணும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.